ஒரு மனிதனுக்கு வருமானம் அப்படிங்கறது நிலையா வந்துகிட்டே இருக்கணும். ஒரு மாசம் பற்றாக்குறையான வருமானமோ ஒரு மாசம் அதிகப்படியான வருமானமோ அப்படின்னு இருந்தா நம்மால நிலையான வாழ்க்கைய வாழவே முடியாது. மாசம் மாசம் நிலையான வருமானத்தை தேடிக்க ஆன்மீக ரீதியா என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். நிரந்தர வருமானத்தை நிலையான வேலை வாய்ப்பை தரக்கூடிய சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு. சூரிய பகவான தொடர்ந்து யார் ஒருத்தங்க வழிபட்டு வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமா வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதாவது தேவைக்கு ஏற்ப மாதந்தோறும் நிலையான வருமானம் கைக்கு வந்துகிட்டே இருக்கும். பற்றாக்குறை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது. தினமும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய மறக்க கூடாது. இதோட சேர்த்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவான் சன்னிதிக்கு போய் ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. இது தவிர சூரிய பகவானுடைய ஆசிர்வாதத்தை பெற ரெண்டு வழிமுறைகள் இருக்கு. முதல் பரிகாரம், உங்க வீட்டு பூஜை அறையில ஞாயிற்றுக்கிழமைகள்ல கொஞ்சமா கோதுமை கீழே பரப்பி அதுக்கு மேல ஒரு மண் அகல் தீபத்தை வச்சு நெய் ஊற்றி தீபம் போட்டு சூரிய பகவான மனசார நினைச்சு வணங்கணும். தொடர்ந்து 48 வாரங்கள் இப்படி செஞ்சுட்டு வர பட்சத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கும், நிதி நிலைமை உயரும், நிலையான வருமானம் வரும். தீபம் முழுமையா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழே பரப்பி வச்சிருக்க கோதுமையை எடுத்து பசுமாட்டுக்கு கொடுத்துடலாம். ரெண்டாவது பரிகாரமா ஒரு தாம்பூல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா கோதுமை மாவை கொட்டி உங்களுடைய வலது கை மோதிர விரலால ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி அதுல ஒரு சொட்டு நெய் விட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கோதுமை மாவு உருண்டைகள் கிடைச்சிருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசைறது மாதிரி இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு குளத்துல இருக்கிற மீன்களுக்கு உணவா கொடுத்துடலாம். இப்படி செய்யறதால நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி நிரந்தர வருமானத்தை தேடித்தர வழி கிடைக்கும். இந்த பரிகாரத்தை உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் செய்யலாம். உங்களுக்கு எந்த பரிகாரம் சுலபமா இருக்கோ நீங்க அந்த பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து பயனடையலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.